தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்படும் நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர்களின் செயல்பாடுகள் என்ன? தொடர் குண்டுவீச்சு. கோவை, திருப்பூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், செங்கல்பட்டு, சேலம், கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளால் உள்ள பாஜக RSS பிரமுகர்களின் வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்படும் சம்பவம், அவர்களின் வாகனங்களை தீ வைத்து எரிக்கும் சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியில் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கோவையில் அதிகப்படியான இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் நடந்ததை அடுத்து அங்கு காவல்துறையினர் பெருமளவு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தலைமை செயலர் இறையன்பு சட்ட ஒழுங்கு நிலவரம் தொடர்பாக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியாளர்களுடன் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் பாஜக அலுவலகம் அந்த கட்சியின் பிரமுகர்களின் வீடுகள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படும் சம்பவம் குறித்து நடவடிக்கை எடுக்கும்படி அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை எழுதிய கடிதத்தை கட்சியின் நிர்வாகிகள் உள்துறை செயலரிடம் வழங்கியுள்ளனர். மேலும் இதுகுறித்து டிஜிபி சைலேந்திர பாபுவிடம் மனு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக டிஜிபி சைலேந்திர பாபு வெளியிட்ட அறிக்கையில், பெட்ரோல் குண்டு வீசும் நபர்கள் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்போர், குற்ற செயலில் ஈடுபடுவோர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவார்கள். குற்ற செயலில் ஈடுபடுவோர்களை பிடிக்க தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடக்கிறது. இதுவரை 250 பேரிடம் விசாரணை நடக்கப்பட்டிருக்கிறது. கோவையில் கூடுதலாக 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வீடு, கார் மீது கல் வீசியது தொடர்பாக 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன், இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றோம். அமைதியை சீர்குலைக்கும் செயல்களில் ஈடுபடுபவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு அவர்கள் மீது குண்டர் சட்டமும் பாயும். நகரின் 28 இடங்களில் தற்காலிக சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் ரோந்து பணியில் காவலர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார். இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்த தென்மண்டல IG அஸ்ரா கார்க், தனக்குத்தானே பெட்ரோல் குண்டு வீசி விளம்பரம் தேடிக்கொண்டாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வன்முறை சம்பவத்தில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தென்மண்டலத்தில் சுமார் 20,000 போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். பெட்ரோல் பங்குகளில் கேன்களில் பெட்ரோல் வழங்க வேண்டாம் என்று அறிவுறுத்தி உள்ளோம் என்று கூறியிருந்தார். இந்த விவகாரம் குறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தமிழ்நாட்டில் காவல்துறையினர் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, அதனால் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை. இதனை பலமுறை கூறியுள்ளோம். தாக்குதல் நடத்துவதால் பாஜகவின் வளர்ச்சியை தடுக்க முடியாது. இந்த சூழல் தொடர்ந்தால் தொண்டர்களின் கோபத்துக்கு அரசு ஆளாகும். குண்டுவீசு சம்பவத்தில் தொடர்புடையவர்களை விரைந்து கைது செய்ய வேண்டும். பாஜகவை சேர்ந்தவர்களை உள்துறையினர் உன்னிப்பாக கண்காணிக்கிறார்கள். அண்ணாமலை என்ன செய்கிறார், என்ன சாப்பிடுகிறார் என கண்காணிப்பவர்கள் கலவரம் செய்பவர்களை கண்காணிப்பதில் என்ன பிரச்சனை? தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய சக்திகள் அனைவரையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அரை மணி நேரம் போதும். பாரதிய ஜனதா கட்சி அமைதியை விரும்பக்கூடிய கட்சி. தமிழ்நாடு அரசின் செயல்பாடு, காவல்துறையின் செயல்பாடுகளை அடுத்த 2 நாட்களுக்கு பார்ப்போம். அதன் பிறகு எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம். பாஜகவினரை கைது செய்வதில் இவர்கள் ஆர்வம் காட்டும் நிலையில் பாஜக நண்பர்கள் சகோதரர்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களில் தொடர்புடையவர்களை கைது செய்வதில் ஏன் இந்த மெத்தன போக்கு என தெரியவில்லை. சட்டத்தை எங்களுடைய கையில் எடுப்பதற்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. பாஜக அமைதியின் வழியில் செல்ல வேண்டும் என நினைக்கிறது. தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல்கள் நடந்தால் அதை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இன்று எச்சரிக்கை விடுக்கிறோம் என்று பேசியிருந்தார். திருப்பூர், கோவை சென்ற அண்ணாமலை அங்கே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடங்களுக்கு சென்று நிர்வாகிகளுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் 4 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் தொடர்பாக சேத மதிப்புகளை ஆய்வு நடத்தி அந்த தகவல்களை உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்ப முடிவு செய்திருப்பதாக கூறியுள்ளார். அதோடு இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசியதாகவும் கூறியுள்ளார். அதோடு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியிடம் தொலைபேசியில் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளன. கோவையில் பல இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட நிலையில் கோவையில் போராட்டம் நடத்த காவல்துறை தடை விதித்திருக்கிறது. இந்த தடை உத்தரவை மீறி அண்ணாமலை தலைமையில் கோவை சிவானந்தா காலனி பகுதியில் தமிழக சட்ட ஒழுங்கில் மெத்தன போக்கை கடைபிடிக்கும் திமுக அரசை கண்டித்தும், பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை வேண்டுமென்றே கைது செய்வதை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழக பாஜக அறிவித்தபடி அங்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளால் பாஜக RSS அமைப்பினர்களின் வீடுகளில் பெட்ரோல் குண்டு வீசப்படுவது குறித்து அண்ணாமலை பாதிக்கப்பட்டவர்களை சந்திப்பது, ஆய்வு மேற்கொள்வது, ஆய்வு செய்ய குழு, கண்டன ஆர்ப்பாட்டம், மத்திய அரசுக்கு கடிதம் என்று அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்.